சாலை விபத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. சென்னை திருவொற்றியூர் அடுத்து மணலி விரைவு சாலை தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தூக்க கலக்கத்தில் சென்டர் மீடியனில் மோதியதில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை திருவொற்றியூர் சரஸ்வதி நகர் 12வது தெருவைச் சேர்ந்த அர்ஜுன் இவர் அதே பகுதியில் டயர் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தொடர்ந்து இரவு நேரங்களில் பணி செய்து வந்ததால் பகுதி நேர வேலையாக சுகியின் டெலிவரி பாயாக வேலை செய்து வருவதாகவும், தொடர்ந்து 2 நாட்கள் இரவு பணியை முடித்துவிட்டு காலையில் வீட்டிற்கு வந்த அர்ஜுன் வழக்கம்போல் காலையில் பகுதி நேர சுகி உணவு டெலிவரி செய்யும் பணியை தொடங்கிய அவர், மணலி பகுதியில் உணவை டெலிவரி செய்வதற்காக அவரது 3வது குழந்தையான 5 வயது சிறுவன் புகழ்குமரனை உடன் அழைத்துச் சென்று டெலிவரி முடித்துவிட்டு மணலி விரைவு சாலை வழியாக சாத்தான்காடு காவல் நிலையம் அருகே வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தபோது தூக்க கலக்கத்தில் சென்டர் மீடியனில் மோதியதில் சிறுவன் புகழ்குமார் வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிறுவனின் தந்தை பலத்த காயங்களுடன் திருவொற்றியூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து சாத்தான்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அண்ணன் தங்கை சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் மீண்டும் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.